ப்ரே தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். சங்கீதம் 9:10 வசனத்தின் முற்பகுதியிலே, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை, இயேசுவை தேடி யார் வந்தாலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவனிடத்தில் வந்தால் இயேசு மேற்பூச்சாய் உங்களை சரிப்படுத்தி அனுப்புகிற தேவன் அல்லவே இல்லை. அடி ஆழத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆழத்தில் இருக்கிற காரியத்தை குணப்படுத்துகிற தேவன். அதனால தான் நம்ம இயேசுவை தேடி வரணும்னு சொல்கிறேன். அவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்ததுனால தான் அவன் பூமியாக இருந்தான். அப்போ அவர் முதல்ல அவர் என்ன செய்தார்? பிசாசை துரத்தினார். அவன் துரத்தின மாத்திரத்தில் அவன் பேச ஆரம்பித்தான். நீங்கள் இயேசு அண்டையிலே வருவீர்கள், ஆனால் அவர் உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் வேறுபட்டிருந்தாலும் அதில் இருந்து உங்களை விடுதலை செய்கிற தேவன். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று சொன்னவனமாய் நீ வந்து அவனை கைவிட மாட்டார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா பிசாசப்படுத்த உண்மையான மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த, சுகம் கொடுத்த, பிசாசை துரத்தின அதே இயேசுவாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் வேரிலிருந்து கர்த்தாவே செய்யப்பட்ட எல்லா மந்திர தந்திரத்தின் கூறுகளையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தாவை சிறைப்பிடித்து பாதாளத்தை அனுப்புகிறப்பா. சுகமடையட்டும் கர்த்தாவே. வியாதியில் படுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வேர்கள் அறுக்கப்படட்டோப்பா. என் தேவன் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் சுகவீனமாய் பிசாசு பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நீர் இன்றைக்கு விடுதலை கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயமேசன் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.